ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால், இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தமாக அது கட்டாய கடமை என்பது நம்ம நிலைப்பாடாக ஆரம்பம் முதலே இருந்து வருகிறது. எதற்காக கட்டாய கடமை என்று சொல்றோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தொழுகையில பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும். ஐந்து வேளை தொழுகைக்கு கூட பெண்கள் விரும்பினா வரலாம், விரும்பாட்டி வராமல் இருக்கலாம், வீட்டில் தொழுது விடலாம். வீட்டில் தொழுவது சிறந்தது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த பெருநாள் தொழுகைக்கு என்ன செய்கிறாங்கன்னா கம்பல்சரியாக வரணுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு வெளியே செல்வதற்கு ஏற்ற ஆடை இல்லாவிட்டால் கூட இரவல் வாங்கியாவது வரணும் என்று சொல்கிறாங்க. மார்க்கத்தில் ஒன்றை கடமை என்று சொல்வதாக இருந்தால், கடமைங்கிற வார்த்தையை வச்சு மட்டும் கடமை முடிவெடுக்க முடியாது. அது என்ன மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அது வந்து கடமையா இல்லையாலும் நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானில் இரவுல தொழுதாங்க. தொழுதுட்டு மூணு நாளைக்கு அப்புறம் அவங்க வரல. ஏன் வரலன்னா, தாறுமாறாக கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்திருந்த எனக்கு தெரியும், நான் வேண்டுமென்று தான் வரல, நான் வந்திருந்தேனே ஆனால் கடமையாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுத்து விட்டேனே ஆனால் அதனுடைய அந்தஸ்து என்னவாயிருந்தேன், கடமைங்கிற இடத்துக்கு வந்துடும், கட்டாய கடமை இல்லைன்னு காட்டுறதுக்காகத்தான் நான் சில நாட்கள் வந்துட்டு மறுபடியும் வராமல் இருந்துட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்து ஒன்றை சொல்கிறார்களோ அதை பொறுத்து தான் அது கடமையா சுன்னத்தா நஃபிலா என்ற முடிவுக்கு வர முடியும். பெருநாள் தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களும் வரணுங்கிறாங்க, போதுமான தேவையான ஆடைகள் இல்லாட்டால் கூட இரவல் வாங்கிக்கிட்டாவது, அடுத்தவங்க இரவல் கொடுத்து உதவுங்க, ஜில்பாப்புங்கிற இந்த மேலங்கி இல்லாவிட்டால் இரவல் கொடுத்து உதவுங்க, கண்டிப்பாக வரணுங்கிறாங்க. மாதவிடாய் பெண்கள் வர சொன்னதை வச்சு சட்டம் எடுக்கல, அதாவது அவங்களுக்கு தொழுது கிடையாது. இருந்தாலும் மற்ற பெண்கள் கண்டிப்பாக வரணுங்கிறாங்கல்ல, கன்னி பெண்கள்லாம் வரணும் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த தொழுகை அது கட்டாய கடமை என்பதை இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், விளங்க முடியும். ஒன்றும் இரண்டாவதாக, ஒரு நாளில் வெள்ளிக்கிழமை என்று பெருநாளும் பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், பெருநாள் தொழுகையை தொழுது சும்மா தொழாமல் இருக்கலாம், வெறுமனா தொழுது கொள்ளலாம். அப்போ பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு அன்று ஜும்மா தொழுவாமல் இருந்தால், லோகரும் தொழுவில் தானே, லோகரும் இல்லை ஜும்மாவும் இல்லை. இந்த பெருநாள் தொழுகை எந்த இடத்துல வந்து நிற்கிது, லோகருடைய இடத்தில் நிற்கிறது. இந்த பெருநாள் தொழுகை ஜும்மாவுடைய இடத்தை நிறைக்குது. அப்போ கடமையான ஒரு தொழுகையுடைய இடத்தை அது நிறைக்குமையானால் அது கண்டிப்பாக அது என்னது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகை, கடமை அவசியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்படின்ற அடிப்படையில் இது கடந்த காலத்தில் உள்ளது நான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம், கட்டாய கடமை என்று சொல்லி வந்தோம். இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், கட்டாய கடமையில் சுன்னத்து பெருநாள் தொழுகை என்று ஒரு புதுசாக ஒரு ஃபத்வாவை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபத்வா கூட அபிஷியலாக கொடுக்குறாங்களா கிடையாது. இப்போ எப்படி ஃபத்வான்னா, ஒருத்தர் விரும்பினா அவர் இஷ்டப்படி அவரவர் கொடுத்துக்கொள்வது தான். ஒரு அறிஞர் குழு வந்து குழு சுண்ணத்தும் பாரு, ஒரு அறிஞர் குழு கடமையும் பாரு, அப்படி போய் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு அறிஞர் என்ன பண்ணிட்டாரு, பெருநாள் தொழுவ சுண்ணத்து, அது கூட எதுக்காக சொல்கிறாரு தெரியுமா, அடுத்த நாள் தள்ளி வைக்கிறத மென்மையாக்குறதுக்காண்டி. கட்டாய கடமைன்னா தள்ளி வைக்க முடியாது தான், சுண்ணத்தானே, அதுக்கு தான் சனிக்கிழமைக்கு வச்சுக்கிட்டோம். அந்த விஷயத்தை விளக்கும் போது தான் பெருநாள் தொழுவ சுண்ணத்தான், அதுக்கு என்ன அதெல்லாம் என்ன இருக்குது என்கிற தோரணையில் சொல்லிட்டார். அப்போ நம்ம என்ன கேட்டோம், பெருநாள் தொழுவ சுண்ணத்துன்னு எப்போ முடிவெடுத்தீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ஆய்வு பண்ணி கடமைன்னு வச்சுருந்தோம். மதுரப்புகளில் சுண்ணத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்து சுண்ணத்துங்கிற வார்த்தை பரலுங்கிற வார்த்தை இருந்தால் தான் பரலும்பாங்க. மதுரப்புகள்லாம் நம்ம மீறித்தானே அதை கடமைன்னு சொல்லி கொண்டு இருந்தோம். அப்போ அது அப்போ சுண்ணத்துன்னா விட்டுடலாம். அப்போ சுண்ணத்துக்கு அர்த்தம் என்ன, செய்தால் அதிக நன்மை, செய்யலைன்னா குற்றவாளி கிடையாது. அப்போ பெருநாள் தொழுகைக்கு ஒத்தன்மை வரலான்னு குற்றவாளி கிடையாது. அப்போ இஸ்லாத்தின் அடையாளமாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்கிறாங்க, நமக்கு நல்லா தந்த ரெண்டு பெருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த சமுதாயத்துக்கே ஒரு அடையாளமாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வணக்கத்தை வந்து அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த முக்கியத்துவத்தை கம்மி பண்ணி சுன்னத்துன்னு சொல்வது வந்து
அது அந்த நோம்பு பெருநாள் அறிவிப்பு அடிச்சாங்கல்ல, அது நியாயப்படுத்துவதற்காக சொன்ன ஒரு வாதம், இது சரியில்லைன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு என்ன இருக்காங்கன்னா, இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு பதிலை சொல்றாங்க. இந்த பதில்னா எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பதில் சொல்றாருந்தா வந்து உட்கார்ந்து இன்னும் ஆதார் தரப்பில்லை இதான் பதில் அப்படி சொல்றது கிடையாது. போற இடத்துல ஆளாளுக்கு ஒன்று சொல்றது, அதை அபிஷியலா சொல்றது கிடையாது. ஒருத்தர் சொல்றது அனைவருடைய கருத்துன்னு எடுத்துக்கிற கிடையாது. இதுல என்ன செய்யறாங்கன்னா, வேற வேற ஆட்களை விட்டு பரப்பி விட்டு பாக்குறது, இந்த பதில சொல்லி பார்ப்போம் அது எடுபடுதான்னு பார்ப்போம், எடுபட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோம். இப்படி வந்து ஒரு அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடாது, மார்க் அறிஞர்கள் இருக்கக்கூடாது. இப்போ என்ன கருத்தை விட்டுருக்காங்கன்னா, புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. 46, 1891, 2678, 6956 இதில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வர்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வர்றாரு, வந்து என்ன செய்கிறாரு, இஸ்லாம்ட என்ன எனக்கு சொல்லுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தினமும் 5 வேளை தொழுக அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இதை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லையா, என் மீது இல்லையா, இன்னொரு அறிவிப்பில் என் மீது கடமை இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை, நீயாக விரும்பி செய்தாலே தவிர 5 வேளை தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நோம்பு பற்றி கேட்குறாங்க, அதை ரசூல்லாஹ் சொல்கிறாங்க, இது தவிர வேறு ஒன்றும் இல்லையான்னு கூட ஆமாங்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் வந்து ஜகாத் கடமை ஆக்கியிருக்காங்கிறாங்க, அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை, நீ நான் விரும்பி செஞ்சாலே தவிர எப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜைங்கி சொல்லி முடிச்சிடுறாங்க. சொல்லி முடிச்சவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்லிட்டே போகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் சொன்ன இதை விட வேற ஒன்றையும் நான் அதிகரிக்க மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒல்லாஹி லாஜீத் அவளை அன்புஸ், இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்னு போகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆஃப்ல ஹைன் சதா, இவர் உண்மையில் இப்படி சொல்லியிருந்தாரே ஆனால் வெற்றி பெற்று விட்டார், இவர் சொன்னபடி இந்த கடமையானதை மட்டும் செஞ்சிட்டார்னு சொன்னால் வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஹதீஸ் எடுத்து இப்போ என்ன செய்கிறாங்கன்ற, இந்த ஹதீஸ் அதுலேருந்து உள்ள ஹதீஸ் தான், இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை வச்சு தான் மதுகப்படையும் என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுது சுண்ணத்துங்கிறாங்க. ஏன், ஒரு நாளைக்கு 5 வேளை தான் ரசூலா சொல்லிட்டாங்க. அவர் கேட்குறாரு, தினசரி 5 வேளை, மற்ற எந்த தொழுகையுமே கடமை கிடையாது அப்படின்றதான அதுக்கு அர்த்தம் என்ற கருத்தத்தை வைத்து மதுகப்புகளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெருநாள் தொழுகை அது 5 வேளை தான் சொல்லிட்ட காரணத்தினால், இது அல்லாத வேற தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் அது கடமை இல்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க மதுகப்புல சொல்லுவாங்க. அதையே பதிலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கேள்வி வந்து இம்ரான்கிறவர் கேட்டிருக்காரு கோவையிலேருந்து, இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு பெருநாள் தொழுகை கட்டாயம் இல்லைன்னு பரப்புகிறாங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், இதுதான் அவங்க நிலைப்பாடுன்னு சொன்னால், அப்போ அபிஷியலாக என்ன செய்யணும், அதை அறிவிக்கணும். சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போய் மக்கள்கிட்ட சொல்லி பரப்பக்கூடாது, இதுதான் உங்கள் நிலைப்பாடாக இருக்குமே ஆனால் இந்த ஹதீஸை வைத்து இந்த காரணத்தை விளக்கி அப்படி சொல்ல வேண்டும். ஜமாத்து நிலைப்பாடு என்னன்னு யாருக்கு, ஜமாத்தில் உள்ள ஆட்களுக்கு தெரியல, அந்த இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிற ஆட்களுக்கு நம்ம ஜமாத்துடைய நிலைப்பாடு படி பெருநாத்துல சுண்ணத்தா கடமையா அல்லது என்ன தேவையற்றதா விதத்தா என்று தெரியாமல் குழப்பத்தில் ஒன்றி விட்டுருக்குறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து சொல்லலை, இப்படி ஒரு பரப்புறாங்க. அப்போ என்ன, இப்போ சுண்ணத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவங்க பரப்பி தான் பல இடத்துல இந்த கேள்வியை வந்து பரப்பி விட்டுருக்குறாங்க, இதை ஒரு பதிலாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இவங்க அந்த பெருநாள் தொழுகைக்கு சுண்ணத்துட்டாங்கல்ல, அந்த அர்த்தமாக இருந்தால் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து தேவையில்லை. நோம்பை விட்டுட்டு சாம் படுத்துங்க, அப்போ பெருநாள் தொழுகை சுண்ணத்தானே, விரும்பினா தொழுது இல்லாட்டிப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். இதுக்காக வேண்டி பெரிய பயங்கரமான ரிஸ்க்கு முஸ்லீவு எல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க போல இருக்கு பார்த்தா. சரி, இப்போ நம்ம வருவோம், இந்த ஹதீஸில் வந்து அப்படி இருக்கத்தான் செய்யுது, 5 வேளை தான், 5 வேளை தான் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இருந்தால் 5 வேளை தொழுகையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கலாம். நான் சொன்னதெல்லாம் இல்லையா ஹதீஸில், அப்போ மாதவிடாய் பெண்கள்லாம் வரணுங்கிறத ஹதீஸா, அது ஹதீஸ் இல்லையா, எந்த 5 வேளையும் சொன்னாங்களோ அந்த 5 வேளையுடைய இடத்துல நிற்குதா இல்லையா, எந்த 5 வேளை தொழுகையை சொன்னாங்களோ 5 வேளை தொழுகையுடைய இடத்துல லோகருடைய இடத்துல ஜும்மா நிற்கிது, ஜும்மாவுடைய இடத்துல பெருநாள் நிற்கித, அப்போ அவ்வளோவுக்கு முக்கியத்துவம், 5 வேளை தொழுகை கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் ஹதீஸ் இல்லையா, அப்போ அதை இணைச்சி தானே செய்யணும். அப்போ 5 வேளைங்கிறது அன்றாட ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு சொன்னால், அன்றாட உள்ள ரொட்டீனான ஒரு வழக்கமான ஒன்றை கேட்குறார். பெருநாள் வருஷத்து 2 தடவை வரக்கூடியது, அந்த ஒரு விஷயத்தை அப்போ சொல்லிட்டாங்க. பொதுவாக சொல் பெருநாளை பற்றி சொல்லும்போது இதுவும் அவசியம் என்று சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறணுமா, நான் எனக்கு இது உனக்கு அதுங்கணுமா, நம்ம 5 வேளை கடமைங்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம்,
பெருநாள் தொழில் கடமைங்கிற ஏற்றுக்கிறேன், அதுவும் ஹதீஸ் தான், அதுவும் ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் தான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோமே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, குர்ஆனில் வந்து 6:145 வசனத்தில் அல்லாஹ் வந்து என்னென்ன ஹராம் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, தானாக செத்தது, ஓட்டப்பட்ட ரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டது, இந்த நாளை சொல்லிட்டு இந்த நாளை தவிர ஹராமாக்கப்பட்ட எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காணவில்லை என்று நபியே சொல்லுங்கிறான். அல்லாஹ் அப்போ இந்த ஆயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாய் திங்கலான்னு சொல்லலாமா? நாலு தான் இருக்கு, என்ன நாள்? பன்றி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டது, ரத்தம், தானா செத்தது. நாலு ஹராம்னு சொன்னால் பரவாயில்லை, சிலர் விட்டுருச்சு பின்னாடி சொல்லுவான்னு வச்சுக்கலாம். இதில் என்ன வந்திருக்குன்னா, லா அஜிது, நான் காணவில்லை, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது நான் காணவில்லை, ஃபீமா ஊஹிய இலைய எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட செய்தியில் நான் காணவில்லை, முஹர்ரமன் ஹராமாக்கப்பட்டதாக காணவில்லை, என்ன எது தவிர, இந்த நாளை தவிர. அப்போ இந்த நாளை தவிர வேற ஒன்றும் ஹராம் இல்லைன்னு இந்த ஆயத்து இருக்குது. இவங்க 5 தொழுக ஹதீஸை விளங்கின மாதிரி இந்த ஆயத்தை ஒருத்தன் வழங்கினான் வைங்க, நாலு தான் ஹராம், கழுதையை திங்கலாம், நாயை திங்கலாம், நரியை திங்கலாம், அப்படி அப்படியே எடுக்கிறது. இந்த இடத்துல நாளை சொல்லியிருக்கு, வேற நேரத்தில் வேற சொன்னால் சேர்த்துக்கு நான் பண்ணிக்கிறேன். நாய் சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு வேற ஆதாரம் இருக்கிறது, கழுதை சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு வேற ஆதாரம் இருக்கிறது, விஷப்பற்கள் உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சு இதை சேர்த்து, இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும், இதை தவிர இந்த ஆயத்தை விளக்கமும் கொடுத்துருக்கோம். 6:145 பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு உள்ளதும் ஹராமாக்கப்பட்ட லிஸ்ட் இருக்குது. அப்ப நம்ம இதை ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, நாய் ஹலால்னு நான் சும்மா சொன்னேன், அல்லாஹ் இதை நாளை தவிர இல்லைங்கிறாங்கள அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ விளங்குறதா இருந்தா ஒரு இடத்துல நாளை சொல்லியிருப்பாங்க, அந்த கட்டத்தில் நாள் மட்டும் ஹராமா இருக்கும், பிறகு ஒரு கட்டம் வரும்போது அப்போ வந்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நேரத்தில் உள்ள ஆர்டர் பண்ணிக்கிறவான். 23 கொஞ்சம் கொஞ்சமாக தானே மார்க்கும் கிடைச்சது, ஒரே நாசில் ஃபோர்ஸ் நமக்கு வரலையே. அப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு வந்து இஸ்லா ஒருத்தர் இஸ்லா தழுவுன நேரத்தில் வர்றாரா? அப்போ அதுதான் கடமைன்னு அவருக்கு சொன்னாங்க, அதை தான் சொல்லவும் செய்வோம். அன்றாட ருட்டீனான வேலையை தான் சொல்லுவாங்களே தவிர என்னைக்காவது வரக்கூடியதை செய்ய மாட்டாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, சில நேரத்தில் சொல்லாமல் விட்டுருவாங்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடுவாங்க. பெருநாள் வரக்கூடிய நேரத்தில் நினைஞ்சிருவாங்க, அவர் 5 தொலை வரக்கூடியவராக இருப்பார், பெருநாளை பற்றி அப்போ அறிவிப்பாங்க, நிமிஷம் அவருக்கு போயிடும், அவரும் கடமையை நிறைவேற்றிடுவார். அப்போ இந்த வாதம் வந்து சரியில்லை. எந்த வாதம்? இந்த 5 தொழுகை என்பதை வைத்து கொண்டு இந்த 5 தொழுகைக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்வார்களே ஆனால் அவர்கள் சில ஹதீஸுகளை ஏற்று சில ஹதீஸுகளை மறுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த முக்கியத்துவத்தை குறைக்கிறார்கள் என்ற அர்த்தம். இது அவங்க அஃபீஷியலாக அதை அறிவிக்கட்டும், பெருநாள் தொழுகை இனிமேல் சுன்னத்து தான் அப்படின்னு ஒருவர் சொல்லாமல் இது ஒட்டுமொத்த ஜமாத்தின் கருத்து அதுதான் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அப்போ என்ன செய்வோம், அதை நம்ம வழக்கம் சொல்லிக்கிறோம் மறுபடியும். அதனால் இந்த இது வந்து புது கேள்விக்கு பதில்.